குக்கர் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் சிக்கன் போட்டுக்கிறோம், அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறோம், அப்புறம் 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றுறோம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி ஆசி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். கூட இப்போ குக்கர் மூடி 6-7 விசில் விட்டுக்கலாம். அப்பதான் சிக்கன்ல காரம் சேர்த்து நம்ம தம் பிரியாணி போடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறோம். உடனதுக்கு அப்புறமா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறோம். அப்புறம் 1 ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறோம். நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா 3 பெருஞ்சி இலை, 4 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 5 லவங்கம், 2 மராட்டி மல்லி. இப்போ நல்லா பட்டை லவங்கெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பட்டை லவங்க பொரிஞ்ச உடனே 1-5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம், அதுக்கு 5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும். கண்ணாடி பார்த்துட்டு நல்லா பொன்னேறமா வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ 1 கேஜிக்கு 5 வெங்காயம் சொல்லியிருக்கேன், அதே போல 5 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கேஜிக்கு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா ஒரு கட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதே போல கொத்தமல்லி ஒரு கட்டு அதையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வேக வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணி 1 டம்ளர் இருக்கிறதுனால அது இல்லாம 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்ப தயிர் 1 கப் எடுத்துக்கிறோம். ஆச்சி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கலர் வர்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப திருப்பியும் சால்ட் எவ்வளவுன்னு பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும் சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம்.
மூடி வச்சிட்டு 10 to 15 minutes அத அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி இப்படி நல்லா வத்திருச்சு. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆஃப் லெமன் நம்ம வேண்டி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தம் போட்டுடலாம். இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி.